டிசி சிக்னல் கண்டிஷனாக என்னது, டிசி சிக்னல் கண்டிஷன் என்ன பார்த்துருப்போம். அடுத்து பார்க்க போகிறது ஏசி சிக்னல் கண்டிஷனிங் சிஸ்டம். கிட்டத்தட்ட ஏ சிக்னல் கண்டிஷன் சிஸ்டம் டிசி சிக்னலிங் கண்டிஷனும் கிட்டத்தட்ட சேம். இதில் இருக்க எல்லா பிளாக்குமே நியரஸ்ட்டாக எல்லாமே பிளாக் சேமாக தான் இருக்கும். ஒன்று ரெண்டு பிளாக் மட்டும்தான் இருக்குது. என்னென்ன பிளாக்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குன்னா, கேரியர் ஆசிலேட்டர் அப்படிங்கிற ஒரு பிளாக்கும், ஃபேஸ் சென்சிட்டிவ் டிமாடுலேட்டர் அப்படிங்கிற ரெண்டு பிளாக் மட்டும்தான் ஆப்ரேட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். அது போக அதில் இருக்கும்போது டிசி சிக்னலிங் கண்டிஷனில் டிசி ஆம்பிளிஃபையர்னு இருக்கும். இதில் ஏசி ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே டிசி அண்ட் ஏசி சிமிலர் டு சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த ஏசி சிக்னலிங் கண்டிஷனில் மெஷரண்ட்டுங்கிறது நம்ம எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ண போகிறோமோ அந்த குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டியை ட்ரான்ஸ்யூசர் மெஷர் பண்ணிவிட்டு, ட்ரான்ஸ்யூசர் மெஷர் பண்ணுறது அந்த டிவைஸ் வந்து அந்த குவான்டிட்டியை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றிடுச்சு. அப்போ அந்த எலக்ட்ரிக் சிக்னலை வச்சு ப்ராப்பராக கொடுத்ததுக்கு அடுத்து என்னம்னா பிரிட்ஜ் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. பிரிட்ஜுங்கிறது ஒரு நாலு டிவைஸு, நாலு பாயிண்ட் இருக்கும். இந்த நாலு டிவைஸில் ஒரு டிவைஸில் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டாக கண்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது நாலு பிரிட்ஜில் இந்த ட்ரான்ஸ்யூசர் வேல்யூனால் என்ன ஆகும், பிரிட்ஜு இது வரைக்கும் பேலன்ஸ்டாக இருந்தது, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுனால இது சிக்னல் சேஞ்ச் ஆகிறதுனால பேலன்ஸ்டாக இருக்கிற சிக்னல் அன்பேலன்ஸ்ட் ஆகுது. அந்த அன்பேலன்ஸ்டாக இருக்கிற சிக்னலை நம்ம திருப்பி பேலன்ஸ் பண்ணுற எவ்வளோ குவான்டிட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி வந்து மெஷர்மெண்ட் சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த குவான்டிட்டியை திருப்பி அன்பேலன்ஸ் கண்டிஷனை பேலன்ஸ் கண்டிஷன் ஆகிறதுக்காண்டி கேலிப்ரேஷன் அண்ட் ஜியோ நெட்ஒர்க்கிங் வருது. அதாவது கேலிப்ரேஷன் அண்ட் ஜியோ நெட்ஒர்க்கிங்னா, அன்பேலன்ஸ்ட் கண்டிஷனில் இருந்த ஒரு பிரிட்ஜை பேலன்ஸ் கண்டிஷன் பழையபடி கேலிப்ரேட் பண்ணி பேலன்ஸ் கண்டிஷனாக கொண்டு வந்து அதோட ரீடிங்கை பேலன்ஸ்னால் அதில் போகிற கரண்ட் எல்லாமே ஜீரோன்னு இருக்கும். அதாவது கேல்வாமீட்டரில் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாக் கேலிப்ரேஷன் அண்ட் ஜீரோ நெட்ஒர்க்கிங். இப்போ இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஒரு ட்ரான்ஸ்யூசர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சிக்னல் வந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவில் இருக்காது. அது சிக்னலே வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்னால ரொம்ப லோ சிக்னலாக தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த லோ சிக்னலை, இந்த ரொம்ப கம்மியான சிக்னலை அப்படியே வந்து நம்ம எந்த எலமெண்ட், நம்ம டிவைஸ் கம்ப்யூட்டரில் பார்க்குறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷனுக்கோ அந்த லோ சிக்னல் அப்படியே கொடுத்தோம்னா அந்த சிக்னல் என்னாகும், கரெக்டாக கிடைக்காமல் போகும். அதுபோக அந்த லோ சிக்னலில் நிறையா நாய்ஸஸ் இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் ரொம்ப மெஷர் பண்ணுற குவான்டிட்டி ஒரு இடத்துலையும், அந்த மெஷர் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குற இடம் வேறு ஒரு இடத்துலையும் இருந்தால் அதை ஒயர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். இப்போ டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஒயரில் அந்த சிக்னல் ட்ராவல் பண்ணும்போது அதோட வேல்யூ என்னவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மெஷர் பண்ணுறவங்க ஆல்ரெடி மெஷர் பண்ணுற சிக்னலே லோவஸ்ட் சிக்னல், அந்த சிக்னலை நம்ம டிஸ்பிளே பண்ணி ரொம்ப தூரம் லாங்கில் கொண்டு போச்சுன்னா அந்த சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டைரெக்டாக அந்த சிக்னலை, லோ சிக்னலை அப்படியே நம்ம அனுப்பாமல் என்ன பண்ணுவோன்னா, நடுவில் ஒரு பிளாக் போடுறது ஏசி ஆம்பிளிஃபையர்னு ஒரு பிளாக் போட்டிருப்போம். இந்த ஏசி ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணுவோன்னா, இந்த மெஷர் பண்ண லோயஸ்ட் சிக்னலை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆம்பிளிஃபையர் இருக்குதுன்னா அந்த லோ சிக்னலை ஹை சிக்னலாக மாற்றுறதுக்கு. எதுக்கு ஏன் அந்த லோ சிக்னல் வருது அப்படின்னு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அந்த லோவர் சிக்னலை அப்படியே அனுப்பணும்னா அந்த சிக்னல் என்னாகும், நமக்கு போய் ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னலோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிடும். அப்படி இந்த சிக்னல் வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டுன்னா அந்த சிக்னல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, இன்கரெக்ட் வேல்யூ வரும். கரெக்டான வேல்யூ கொடுக்குறதுக்காண்டி ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணுது, லோயஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்யூசர்லேருந்து பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுக்குது. அடுத்த பிளாக் என்ன, ஃபேஸ் சென்சிட்டிவ் டிமாடுலேட்டர். அதாவது ஃபேஸ் சென்சிட்டிவ் டிமாடுலேட்டர் அப்படின்னா, ஃபேஸ் சிக்னல் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்துருக்கோ, அதுக்கு எவ்வளோ சேஞ்ச் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அந்த சிக்னல் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சென்சிட்டிவ் கொடுக்குறது. அதாவது இந்த ஏசி சிக்னலிங்கில் நம்ம ரெண்டு பிளாக் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளாக் வந்து டிசியை கம்பேர் பண்ணும்போது இல்லாத பிளாக் கேரியர் ஆசிலேட்டர். அதாவது அந்த கேரியர் ஆசிலேட்டர் அப்படின்னா, என்ன சிக்னல் இந்த கேரியருங்கிறது இந்த ஒரிஜினல் டேட்டா சிக்னலை கேரி பண்ணி கொண்டு போகிறது. அதாவது இந்த ட்ரான்ஸ்யூசர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சிக்னல் லோ சிக்னல். இப்போ இந்த லோ சிக்னல் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கேரியர் ஆசிலேட்டருங்கிற இந்த ஆசிலேட்டர் என்ன பண்ணுவோம், அந்த ஆசிலேட்டரு என்ன பண்ணுவோம், கேரியர் ஆசிலேட்டர் ஒரு சிக்னலை ஜென்ரேட் பண்ணும். அந்த சிக்னல் என்ன பண்ணுவோம், இந்த டேட்டா சிக்னலை கேரி பண்ணி ட்ரான்ஸ்மிட் பண்ணி கொட்டுவோம். அந்த டேட்டா சிக்னலை எப்படி ட்ரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா, ஒரிஜினல் இப்போது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு சிக்னல் போதும். ஒரு கேரியர் சிக்னலை இப்படி ஹையஸ்ட்டு சிக்னலாக ஒரு சிக்னல் போகுது. இப்போ இந்த சிக்னலை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க அந்த ட்ரான்ஸ்யூசர் சிக்னல் வந்து
இவ்வளோ தான் சிக்னல், இதுதான் டிரான்ஸ்மிட் சிக்னல், இந்த ஒரு சிக்னல் தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா, இந்த ரெட் கலரில் இருக்கிறது கேரியர் சிக்னல், இந்த இது இந்த பிளாக்ன்றது டேட்டா சிக்னல், இந்த கேரியர் சிக்னல் டேட்டா சிக்னலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்னலை தான் டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு போகும். இப்போ இந்த கேரியர் சிக்னல் எவ்வளோ அதிகமாக கொடுக்கணும், எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாக் பேர் தான் ஃபேஸ் சென்சிட்டிவ் டீப் மாடல். அதாவது ஃபேஸ் சென்சிட்டிவ்னா, ஒரு சிக்னல் மேலே போகும்போது இது ஜீரோவில் இந்த பாயிண்டில் இருக்குது, மேக்ஸிமில் இருக்குது, நெகட்டிவில் வந்துருச்சு, பாசிட்டிவில் போகுது, பாசிட்டிவ் மேலே இருக்கிறது பாசிட்டிவ் இருக்கிறது நெகட்டிவ், அந்த சிக்னல் பாசிட்டிவில் இருக்காங்க நெகட்டிவில் இருக்கா ஜீரோவில் வந்திருக்காங்க அதை இண்டிகேட் பண்ணி எது கொடுக்கும்னா இந்த கேரியர் ஆஸிலேட்டர் பிளாக். சரி, இது பேர் பவர் சப்ளை. பவர் சப்ளை இந்த ஃபேஸ் சென்சிட்டிவ் மாடல் என்ன பண்ணணும், இந்த சிக்னல் வந்து ஜாஸ்தியாக இருக்கா ஜீரோவில் இருக்கா கம்மியாக இருக்கா இண்டிகேட் பண்ணி சிக்னல் கொடுத்துரும். இப்போ இந்த சிக்னல் என்ன பண்ணுது, கேரியர் ஆஸிலேட்டர் பார்ப்போம், அந்த கேரியர் ஆஸிலேட் அதுக்கு ஈக்குவலண்டாக எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சிக்னலை ஜாஸ்தி பண்ணியோ கம்மி பண்ணியோ கொடுக்கும். இந்த கேரியர் ஆஸிலேட்டர் பேர் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேரியர் ஆஸிலேட்டர் பேர் மாடுலேட்டர். அது மாடுலேட்னா எக்ஸ்ட்ரா ஒரு சிக்னலை மாடுலேட் பண்ணி அந்த சிக்னல் கூட டேட்டா சிக்னல் ஒரிஜினல் சிக்னலை ஆட் பண்ணி கொடுக்குறது. இந்த ஃபேஸ் சென்சிட்டிவ் டீப் மாடுலேட்டர் அப்படிங்கிறது பேர்னா டீப் மாடுலேட்டர். இதில் எந்தெந்த சிக்னல்லாம் அந்த பிரிட்ஜும் கேரியர் சிக்னலும் ஆட் பண்ணியிருக்கல சிக்னலை ரிமூவ் பண்ணுற பிளாக் பேர் ஃபேஸ் சென்சிட்டிவ் டிமாடுலேட்டர். அதாவது கேரியர் ஆசிலேட்டரில் சிக்னல் என்ன ஆகும், ஆட் ஆகும், ஆட் பண்ண சிக்னலை ரிமூவ் பண்ணுறது வந்து யாருன்னா ஃபேஸ் சென்சிட்டிவ் டிமாடுலேட்டர். என்ன பண்ணும், ஆட் பண்ண சிக்னலை ரிமூவ் பண்ணும், அதை ஆட் பண்ணுறதுனால அது பேர் மாடுலேட்டர், ரிமூவ் பண்ணுறது பேர் டிமாடுலேட்டரு. இந்த எந்த சிக்னல் கூட ஆட் ஆகுதுன்னா கேரியர் ஆஸிலேட்டரு. நம்ம பிரிட்ஜ் டிரான்ஸ்யூசர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பிரிட்ஜ் சிக்னல்லேருந்து வரதில் அந்த சிக்னல் கூட இந்த கேரியர் ஆஸிலேட்டர் ஆட் பண்ணும். எவ்வளோ தூரம் ஆட் பண்ணணும்னா, ஒரிஜினல் சிக்னல்லேருந்து ஒரிஜினலாக டேட்டா சிக்னல் எவ்வளோ இருக்கு அதுலேருந்து 5 to 10 டைம்ஸுக்கு மேலே தான் சிக்னலை ஆட் பண்ணி கொண்டு வரும். அந்த 5 to 10 டைம்ஸ் ஆட் பண்ண சிக்னலை ரிமூவ் பண்ணுறது தான் ஃபேஸ் சென்சிட்டிவ் மாடுலேட்டர். அதாவது ஒரு சிக்னலில் பாசிட்டிவில் அந்த லைன் இருக்கா நெகட்டிவில் இருக்காங்கிற இண்டிகேஷன் பண்ணி அந்த வேல்யூ என்ன பண்ணும், திருப்பி இந்த கேரியர் ஆஸிலேட்டர் சிக்னலாக கொடுக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ, பாசிட்டிவில் சிக்னல் இருக்கா நெகட்டிவில் சிக்னலாக கொடுத்துருக்க வேல்யூ வச்சு ஃபீட்பேக்னால் இந்த கேரியர் ஆஸிலேட்டர் அதுக்கு ஈக்குவலான சிக்னலாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண அவுட்புட் வந்து லோ பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டரோட ஒர்க்கிங் என்னென்னா, ஹை அதாவது அன்வான்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஹை சிக்னலை ரிமூவ் பண்ணக்கூடியது. லோ சிக்னலை மட்டும் அந்த லோ பாஸ் ஃபில்டரோட முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், லோ பாஸ் ஃபில்டர்னா என்னங்கிறது, லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணும், லோ சிக்னலை மட்டும் பாஸ் பண்ண வைக்கும், ஹை சிக்னலை பாஸ் பண்ண வைக்கும். அதாவது ஹை அது எப்படி இந்த லோ சிக்னல் ஹை சிக்னல் வந்து டிசைட் பண்ணுதுன்னா, நம்ம கொடுக்குற ரெஃபரன்ஸ் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு கீழே இருக்க சிக்னலை பாஸ் பண்ண வைக்கும், ரெஃபரன்ஸ் சிக்னலுக்கு மேலே உள்ள சிக்னலை பாஸ் பண்ண வைக்காது. இதுதான் ஏ சிக்னல் கண்டிஷன் உள்ளது. இந்த ஏ சிக்னல் கண்டிஷன் என்ன பண்ணால், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், வேரியபிள் இண்டக்டருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இல்லாமல் டிரான்ஸ்யூசர்லேருந்து என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்யூசர் யூஸ் பண்ணுது, ஆனால் டிசியில் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம், இண்டக்டர்ஸ் டைப்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கேரியர் ஆக்சிலேட்டரில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம்னா 50 Hz to 2000 Hz. அதாவது அந்த கேரியர் ஆக்சிலேட்டருங்கிறது மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுறது 200 kHz, கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது 50 Hz. இந்த ரேஞ்சுக்குள்ளே 50 to 200 kHz ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரேஞ்ச் எப்படி டிசைட் பண்ணுதுன்னா, இந்த ஃபேஸ் சென்சிட்டிவ் மாடுலேட்டரில் கொடுக்குற ஃபீட்பேக் பண்ணுமா, அந்த ஃபேஸ் சென்சிட்டிவ் மாடுலேட்டரில் என்ன வேல்யூ கொடுக்கும் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக ஜீரோ நெகட்டிவ் இந்த மூணு இதில் எந்த இடத்துல இப்போ சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகிருக்குங்கிறத வச்சு ஃபீட்பேக் கொடுக்கும். அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் இந்த கேரியர் ஆஸிலேட்டர் என்ன பண்ணு, இந்த 50 to 2000 kHz ரேஞ்சில் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கேரியர் ஃப்ரீக்குவன்சி வந்து அந்த ஒரிஜினல் சிக்னல் ஃப்ரீக்குவன்சியோட எவ்வளோ டைம் இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் 5 to 10 min. ஒரிஜினல் சிக்னல் வந்து 1 Hz, இது 5 to 10 Hz வரைக்கும் ஜாஸ்தி பண்ணி தான் உள்ளே கொடுக்கும். இதுதான் கேரியர் ஆஸிலேட் ஃப்ரீக்குவன்சிக்குள்ளது. இப்போ இந்த பிரிட்ஜிலேருந்து வர அவுட்புட்டை கேரியர் என்ன பண்ணுது, பிரிட்ஜிலேருந்து என்ன அவுட்புட் வந்திருக்கோ அந்த அவுட்புட் கூட கேரியர் ஆஸ்லேட்டர் ப்ரொடியூசர் சிக்னல் என்ன பண்ணுது, ஆட் பண்ணுது. ஆட் பண்ண சிக்னல் தான் ஏசி ஆம்பிளிஃபையர் வந்து அதிகப்படுத்துது. அது இந்த ஏசி ஆம்பிளிஃபையர் நடுவில் வந்து கேரியர் ஆஸ்லேட்டர் பிளாக் போட்டுருச்சு, அது வந்து பவர் சப்ளை தான். பவர் சப்ளை தான்
கேரியர் ஆசிலேட்டருக்கு எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற சப்ளையையும் அந்த ஏசி ஆம்பிளிஃபையர் ஏசி சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ண ஆம்பிளிஃபையருக்கு எவ்வளோ சிக்னல் கொடுக்கணுங்கிறதுக்கும் பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க. இதோட இது வந்து கேரியர் ஆசிலேட்டர் வந்து மாடுலேட் பண்ணுது, ஸ்பேஸ் சென்சிட்டிவ் டிமாடுலேட் பண்ணு, அதில் ஆட் பண்ண சிக்னல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் சிக்னலை மட்டும்தான் அடுத்து இருக்கிற லோ பாஸ் ஃபில்டருங்கிற பிளாகுக்கு சென்ட் பண்ணுது. இந்த ஃபேஸ் சென்சிட்டிவ் டிமாடுலேட்டரில் வர அவுட்புட் வந்து பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா அதோட எந்த வேல்யூ இருக்கோ அதை பொறுத்து அந்த டைரக்ஷன் பேராமீட்டரோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும், எவ்வளோ இருக்குன்னு காட்டவும் முடியும். அப்போ ஏசி சிக்னலில் வந்து நம்ம டி சிக்னலில் வரும்போது ட்ரிஃப்டர் எப்படி சொல்லி இருப்போம், ட்ரிஃப்ட்னா லோவஸ்ட்டில் இருக்கிற அன்வான்டட் சிக்னலை ஆட் பண்ணியிருக்கிருப்பாங்க. ஒரு ஒரிஜினல் சிக்னல் இல்லாமல் ஒரு சிக்னல் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும், அதான் வந்து ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிஃப்ட்டுங்கிறது வந்து இந்த இடத்துல அந்த ஏசி சிக்னலில் அந்த மாதிரி சிக்னல் எல்லாமே அவாய்ட் ஆயிரும், கரெக்டான ப்ராப்பர் சிக்னல் டேட்டா சிக்னல் மட்டும் தான் அனுப்ப முடியும். இதில் ஃபில்டர்ஸ் வந்து தேவையில்லா சிக்னல் ரிமூவ் பண்ணிக்கும். இந்த ஃபில்டரிங் பண்ணுறதுக்கு அந்த கேரியரில் இருக்க நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சிக்னலை ரிமூவ் பண்ணுறது ஃபேஸ் டிமாண்டேட்டர் தான் ரிமூவ் பண்ணுது. லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த கேரியர்லேருந்து சாரி ஃபேஸ் சென்சிட்டிவ் மாடுலேட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வர அவுட்புட் சிக்னலை ரிமூவ் பண்ணுது. இந்த டிமாடுலேட்டர் என்ன பண்ணுதுன்னா கேரியர் ஆசிலேட்டர்லேருந்து மாடுலேட் பண்ண அந்த 500 to 2000 கிலோ ஹெர்ட்ஸில் வர சிக்னலை ரிமூவ் பண்ணுது. இது ஒரு அப்ளிகேஷன், இது எந்தெந்த இடத்துக்கெலாம் யூஸ் பண்ணால் லாங்கஸ்ட், இப்போ ஒரு ட்ரான்ஸ்யூசர் ஒரு இடத்துல இருக்குது, இதை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண சிஸ்டம் வந்து தூரத்தில் ரெண்டையும் கனெக்ட் பண்ண லாங்கஸ்டான ஏரியாவில் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் லாங்கஸ்ட்டில் யூஸ் பண்ணலன்னா ஃப்ரீக்குவன்சி ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகிற சிக்னலை கேரி அவுட் பண்ணி ரொம்ப தூரம் கொண்டு போக முடியும். நம்மளை ட்ரான்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சிக்னல் லோவாக இருந்துச்சுன்னா அதை டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் சேர்க்கணும், அதிகமாக டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணணுன்னா அது கூட நம்ம ஃப்ரீக்குவன்சியை எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஃப்ரீக்குவன்சியை எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் நிறையா கொண்டு போக முடியும். அப்போ அந்த ஏசி சிக்னலோட ஃப்ரீக்குவன்சி நம்ம எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போக முடியும். இது இந்த பிளாக் போக வேறு என்ன பிளாக்லாம் அந்த சிக்னல் கண்டிஷனில் உள்ள இன்க்ளூட் பண்ணலாங்கன்னா சாம்பிள் அண்ட் ஹோல்டுவாங்க. சாம்பிள் அண்ட் ஹோல்டுன்னா ஒரு நேராக வர ஒரு சிக்னல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு டைமாக ஒரு இதை பாஸ் ஆகும், மீதி எல்லாமே ஒரு சாம்பிள்னால் தனித்தனியாக அப்படி பிரிப்பாங்க. சாம்பிளுங்கிறது இது ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னலை டிவைட் பண்ணுறது, சாம்பிள் பண்ணி முதல்ல இந்த பாயிண்ட் மட்டும் போக மற்றதெல்லாம் வெயிட் பண்ணும். அது இந்த பாயிண்ட் போனதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சிக்னலை வந்து அனலாகில் இருக்கிற சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணதுக்காண்டி உள்ள மெத்தடாக சாம்பிள் அண்ட் ஹோல்ட் மல்டிப்ளெக்ஸ் மெத்தடெலாம். இதுதான் வந்து ஏசி சிக்னலிங் கண்டிஷன் உள்ளது. டிசி சிக்னலிங் கண்டிஷனுக்கும் ஏசி சிக்னல் கண்டிஷனுக்கும் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அதாவது அட்வான்டேஜ்னால் ஏசி கண்டிஷனை கம்பேர் பண்ணும்போது டிசி கண்டிஷனில் அந்த ட்ரிஃப்ட்டுங்கிற ப்ராப்ளம் அவாய்ட் ஆகிருக்கும். ட்ரிஃப்ட்டுன்னா லோ சிக்னலில் அன்வான்டாக ப்ரொடியூஸ் ஆகிற சிக்னல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் ஏசி சிக்னல் கிட்டோம். இந்த ரெண்டுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன பிளாக்கில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெண்டுக்கும் சேம் ஒர்க்கிங் ஆப்ரேஷன், அதில் டிசி ஆம்பிளிஃபயர் பதிலாக ஏசி ஆம்பிளிஃபயர், இல்லை ஃபேஸ் சென்சிட்டிவ் மாடுலேட்டர் அண்ட் கேரியர் ஆசிலேட்டர். கேரியர் ஆசிலேட்டர் என்ன பண்ணுது, ஒரு சிக்னலை ஒரு பிரிட்ஜ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சிக்னலை ஆட் பண்ணுது, எந்த சிக்னல் ஆட் பண்ணியிருக்கோ அது அந்த ஃபேஸ் சேனல் என்ன பண்ணுது ரிமூவ் பண்ணிடும். அவ்வளோதான் அது ரெண்டுக்கும் அந்த ஏசிக்கும் டிசிக்குள்ள மெயினான டிஃப்ரென்ஸே இது மூணே மூணு தான், கேரியர் ஆசிலேட்டரு ஃபேஸ் சென்சிட்டிவ் மாடுலேட்டர் அண்ட் ஆம்பிளிஃபயர் இது மூணு தான். மற்ற எல்லா பிளாக்குமே சேம் பிளாக், மூணுக்குமே சேம் ஈக்குவல் பிளாக், எல்லாமே ஒரே சேம் ஒர்க்கிங் ஆப்ரேஷன் எல்லாருக்கும். டிசியில் ட்ரான்ஸ்யூசர் எல்லாம் பண்ணி வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும், ஆனால் இதே ஏசி ஆம்பிளிஃபையரில் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வேரியபிள் இண்டக்டர்ஸும் இருக்கும். இதுதான் ஏசி சிக்னலிங் கண்டிஷனிங் உள்ளது.